வணக்கம். இந்த வாரத்தோட கடைசி விமர்சனம் த போப்ஸ் எக்ஸாசிஸ்ட். இந்த படத்தை பார்க்கலாமா, சூப்பர் மாரியோ பிரஸ் பார்க்கலாமான்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு. வழக்கம் போல நம்ம மக்கள்கிட்டே கேட்டுறோம்னு போல் ரன் பண்ண, அதாவது நம்ம சேனல் கம்யூனிட்டியில் ஒரு போல் ரன் பண்ண, ட்விட்டரில் ஒரு போல் ரன் பண்ண. அந்த ட்விட்டர் போல் வந்து ரொம்ப க்ளோஸாகவே இருந்துச்சு, ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓட்ஸாக இருந்துச்சு. பட் நம்ம சேனல் கம்யூனிட்டியில் வந்து ரொம்ப கிளியராகவே போப்ஸ் எக்ஸாசிஸ்ட் தான் நிறைய ஓட்டு வந்துச்சுனால அந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக காஞ்சரிங் படத்துக்கு அப்புறம் அந்த உண்மையை பேஸ் பண்ணி நாங்கள் எடுக்கிறோம் படங்கள் அப்படின்ற மாதிரி இந்த வாரன் ஃபைல்ஸ்னு சொன்னாங்களா அவங்க, அந்த மாதிரி அந்த ஃபைல்ஸ் இந்த ஃபைல்ஸ் நிறைய ஃபைல்ஸை உருவி அவங்க படங்கள் உருவாகிட்டே இருக்கு. அந்த வரிசையில் அதை பார்த்து சூடு போட்டுக்கிட்ட இன்னொரு ஹாரர் படம் தான் இது. இவன் போட்டுக்கிட்ட சூடு நிஜமாக இப்படி நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேப்ரியல் அமோர்த் அப்படின்னு நிஜமாவே ஒருத்தர் இருந்தார், வாட்டிகன் பிரீஸ்ட் ஒருத்தர். அவர் தான் நிஜமாவே வந்து வாட்டிகன் அந்த போப்புக்கு எக்ஸாசிஸ்டாக இருந்தார் அவர். ஸோ அவருடைய நிஜமான அனுபவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை வந்து ஒரு மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஆரம்பிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கிறேன். இந்த படம் முடியும் போது அதுக்கான லீடுன்ற மாதிரி அப்படி தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு என்ன இருந்துச்சு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். த போப்ஸ் எக்ஸாசிஸ்ட், ரசல் குரோ தான் நம்ம ஹீரோ. அமோர்த்துங்கிற அந்த ரியல் லைஃப் ஃபாதர் கேரக்டர் அவர் தான் ப்ளே பண்ணுறாரு வாட்டிங்கனுடைய எக்ஸாசிஸ்ட். அவர் எது நிஜமாவே டிமானிக் பொசிஷன், எது சைக்காலஜிக்கல் பிரச்சனைனு பிரித்து பார்க்க தெரிஞ்சால் கொஞ்சம் சென்சிபிளான ஒரு ஃபாதராக தான் அவர் வராரு. அவருக்கும் வாட்டிங்கனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று ஓடிட்டு, ஒரு சின்ன பாலிடிக்ஸ் ஒன்று ஓடிட்டுருக்கு. இந்த பாலிடிக்ஸ் நடுவில் நம்ம போப்பே கூப்பிட்ற ரசல் குரோவை கூப்பிட்டு இதை மாதிரி வந்து ஸ்பெயினில் ஒரு தேவாலயம்ல ஆபேன்ற மாதிரி ஒரு இடம் சொல்கிறாங்க, அது தேவாலயம் தான் நினைக்கிறேன் கிட்ட தமிழில். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி டிமானிக் பொசிஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீ இப்போ என்னென்னு பாரு, ஏன்னா அந்த இடத்துல ஏற்கனவே நம்ம வாட்டிங்கனு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஸோ நீ என்னென்னு போய் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி வைன்னு அனுப்புறாரு. இவர் தன்னுடைய ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே போன நம்ம ரசலுக்கும் அப்பாலோ போ சாத்தானே, நீ எப்படி அந்த எக்ஸாசிசம் பெர்ஃபார்ம் பண்ணார், அதுக்கு அவருக்கு என்ன மாதிரியான தடைகள்லாம் வந்துச்சு, ஆல்ரெடி வாட்டிக்கனுக்கு அந்த இடத்துனால ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாங்களே அது என்ன பிரச்சனை, இதெல்லாம் தான் அந்த போப்ஸ் எக்ஸாசிஸ்ட். வழக்கமான ஒரு எக்ஸாசிசம் கதையை எடுத்துப்போம், அதில் முடிஞ்ச வரைக்கும் புதுசாக என்னென்ன விஷயங்களாக சேர்க்க முடியுமோ சேர்ப்போன்ற மாதிரி தான் இந்த கதையை எழுது உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமான அந்த கேத்தலிக் ஹாரர் ஜானர் படங்கள் என்னென்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்துலையும் இருக்குது. ஆனால் கூட எக்ஸ்ட்ராவாக புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறாங்களா, அதுதான் படத்தை ஒரு மாதிரி என்கேஜிங்காக கொண்டு போகுது. டு ஸ்டார்ட் வித், ப்ரொடாகனிஸ்டுடைய கேரக்டரைசேஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் ஃபீல் ஆச்சு. ரசல் குரோவுடைய அந்த கேரக்டர், அவருடைய அந்த ஆட்டிடியூட், அவருடைய பர்சனல் பாலிசி கொஞ்சம் சுமாராகவே இருந்தாலுமே கூட அந்த கேரக்டருக்கு ஒரு டைமென்ஷனை தர பேக் ஸ்டோரின்னு இந்த மாதிரியான ஹாரர் படங்களில் இப்படி ஒரு ப்ரொடாகனிஸ்ட் கேரக்டர் புதுசுன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அடுத்தது டிப்பிக்கலாக இந்த மாதிரியான எக்ஸாசிசம் பண்ணுற படங்களுடைய விஷயங்கள் என்ன, ஒரு பாடடைஞ்ச இடம், அங்கே ஒரு டீமன் இருக்கும், இங்கேருந்து ஒரு ஃபேமிலி அங்கே போவாங்க, அந்த டீமன் அதில் ஒருத்தர் பிடிச்சிக்குன்ற மாதிரி விஷயங்கள் தானே இதில் அதெல்லாம் இருக்குது. பட் அந்த இடத்துக்குன்னு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது அதில் அப்படின்ற மாதிரி ஒரு பீடிக்கை போட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அது கொஞ்சம் நம்மளுக்கு க்யூரியாசிட்டியே தெரியுது. ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் மாதிரி நிஜமாக நடந்த சில விஷயங்களும் ஹிஸ்டாரிக்கல் விஷயங்களும் அதோட சேர்த்து லிங்க் பண்ணுறாங்க, அது கொஞ்சம் அந்த கதைக்கு வெயிட் சேர்க்குது. அண்ட் அந்த ஃபேமிலியில் கூட யாரை ஹான் பண்ணணும்னு நினைப்பீங்களோ முதல்ல அவங்கள ஹான் பண்ணாமல் யாரோ ஒரு கேரக்டர் தான் ஹான் பண்ணும். அண்ட் அந்த டீமன் எவ்வளோ டெரரானது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற வசனங்கள் விஷுவல்ஸ் எல்லாமே கூட ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் கடைசியில் இவங்க பண்ணுற அந்த எக்ஸாசிசமில் கூட ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அந்த டீமனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதுலையும் புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பெர்ஸ்பெக்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி படம் முழுக்க அங்கங்கே அட பரவாயில்லையே அப்படின்னு சொல்ல வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையோட முக்கியமாக ரசல் குரோ இந்த கேரக்டரை ப்ளே பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அவரோட அந்த ப்ரெசன்ஸ், அதுதான் இந்த படத்துடைய யூஸ்பின்னே கூட சொல்லலாம். பேய் ஓட்ட வந்த ஃபாதர் தான், ஆனால் அனாயாசமான அவருடைய பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி, கொஞ்சம் பயந்து பின்வாங்கி யோசிக்கிறது தான், பாலிடிக்ஸ் பண்ணுறவங்களை டீல் பண்ணுற அந்த சீன் மொத்த படத்தையும் இவர் தான் ஷோல்டர் பண்ணுறாரு. கூடவே வர அந்த குட்டி பிரிஸ்டாக நடிச்சிருக்காரு, ஜொவாட்டோ அப்படிங்கிற ஒருத்தர் நடிச்சிருக்கு, அவர் ஆக்டிவ் கூட நல்லா தான் இருந்தது. இனிஷியலாக ரசல் குரோடைய ப்ரெசன்ஸ்னால அவர் பேசுகிற விஷயங்கள்னால அவர் இரிட்டேட் ஆகிற விதம், போக போக அவருக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி டெவலப் ஆகி கிளைமேக்ஸில் டக்குன்னு இவர் லீட் எடுத்து செஞ்சு முடிக்கிற விஷயங்கள் அதுவுமே கூட பார்க்கறது கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. ஜென்ரலாக இந்த வாட்டிகன் அமைப்பில் இருக்கிற பிரச்சனை, பாலிடிக்ஸ், சர்ச் ஃபாதர்களுடைய பர்சனல் லைஃப் பரிதாபங்கள் உள்ளிட்ட விஷயங்களை லைட்டாக அடிக்கோட்டிட்டு தான் காமிச்சிருந்தாங்க. பட் நைஸ். அண்ட் அந்த ஆபியோடைய செட்டப் காட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, நல்லா தான் இருந்துச்சு. அது அட்டகாசமான ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் அது. அண்ட் சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சவுண்ட் மிக்சிங்காக இருக்கட்டும், சவுண்ட் டிசைனாக இருக்கட்டும், பின்னணி இசையாக இருக்கட்டும், எல்லாமே படத்துக்கு ப்ளஸ். ஸோ படத்துடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு யோசிக்கிறோம்னா, அப்போ ஹாரர் படம் வந்திருக்கு, டக்குனு போய் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை கூட போய் கொஞ்சம் பயந்துட்டு வரலாமே அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஏமாத்தம் தான் அமைஞ்சோம். ஏன்னா சுத்தமாக இந்த மாதிரி ஜம்ஸ்கேஸ் மூமெண்ட்ன்ற மாதிரி எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் படத்துடைய காட்சி அமைப்புகள் நரேஷன்லாம் போகுது. அண்ட் டிமானிக் பொசிஷன் காட்சிகளில் லைட்டாக கொஞ்சம் நம்மளை பயமுறுத்த ட்ரை பண்ணாலுமே கூட அந்த காட்சிகளுடைய அந்த ஃப்ளோலாம் ரொம்ப கிளிஷேவாக ப்ரெடிக்டபுளாக போனதுனால அதுவும் பெருசாக நம்மளை ஷாக் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. அடுத்த பிரச்சனை, வழக்கமாக இந்த டெம்ப்ளேட்டான விஷயங்களை தாண்டி இவங்க எக்ஸ்ட்ராவாக சில புதுசான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களா, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை கன்வின்சிங்காக இல்லைனா இந்த ஒட்டுமொத்த படமுமே ரொம்ப சில்லியாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா
இங்கிலீஷில் தான் பார்த்தேன். அந்த டயலாக்ஸ்லாம் தமிழில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது பயங்கர காமெடியாக இருந்துச்சா, அதனால் சொல்கிறேன். கடைசி பிரச்சனை படத்தோடதில் நம்ம சென்சாரில் குதறி வச்சிருக்காங்க, அடல் சொல்லி கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபானிட்டி அலோவ் பண்ணியிருக்காங்க, ஆனால் விஷுவல்ஸாக நிறைய கட் பண்ணியிருக்காங்களா. விஜய் டிவியில் ஆரண்யகாண்டம் பார்த்த எஃபெக்ட் அங்கங்கே டக்கு டக்கு விஷுவலாக ஒரு ஜம்ப் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் ஒரு பெரிய சங்கை தூக்கி எரிஞ்சிருக்காங்க. அநேகமாக அது நியூடிட்டிக்காக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஹாரர் படங்களில் நியூடிட்டி என்ன டிட்டிலேட் பண்ணுறதுக்காக காமிச்சிருக்க போகிறாங்க. நம்ம டூர் அது ஹாரர் எஃபெக்ட் தான் காமிச்சிருக்க போகிறாங்க. அவர் என்ன கட் பண்ண சொல்லுங்க. மொத்தத்தில் இந்த போப்ஸ் எக்ஸாசிஸ்ட் வழக்கமான கேத்தலிக் ஹாரர் ஜானர் எலிமெண்ட்ஸ் இருக்கிற கொஞ்சம் வித்தியாசமான ஹாரர் திரைப்படம். இந்த விமர்சனத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் பெருசாக உங்களை ஏமாத்தாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் சின்ன படம் தான், ஃபாஸ்ட்டாக ஓடிடும். நான் பார்த்த இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு சப்டைட்டில்ஸ் இருந்துச்சு, தமிழ் வெர்ஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு படம் அடல் சொல்லி முன்னாடியே சொன்ன மாதிரி, அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். என் நம்பிக்கை பாதுகாப்பெல்லாம் தேவையே இல்லை.